சுதந்திர மக்கள் கட்சி கோவை மாவட்ட செயல் வீரர்கள் கோட்டம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான உரிமை, சமூக நீதி, சமூக உரிமை போன்றவைகளுக்காக சுதந்திர மக்கள் கட்சி தொடர்ந்து பாடுபடும் என அக்கட்சியின் மாநில தலைவர் விஜயகுமார் கோவையில் தெரிவித்துள்ளார். சுதந்திர மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் கோவை புரூக்ஃபீல் மால் எதிரில் உள்ள சுப வீணா அரங்கில் நடைபெற்றது. மாநகர மாவட்ட தலைவர் பார்த்திபன் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இதில் தெற்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமார், மாநகர மாவட்ட துணை செயலாளர் அருண் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் தலைமை விருந்தினராக சுதந்திர மக்கள் கட்சியின் மாநில தலைவர் விஜயகுமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். குறிப்பாக சமூக நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து செய்ய நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து கட்சியில் அதிமுக உறுப்பினர்களை சேர்ப்பது, உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்வதற்கான செயல்முறை திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் விஜயகுமார், புதிய மாற்றத்தை நோக்கி சுதந்திர மக்கள் கட்சி பயணிப்பதாக கூறிய அவர், எங்கள் கட்சியில் இளைஞர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக கூறினார். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, பெண்களுக்கான உரிமை, சமூக நீதி, சமூக உரிமை போன்றவைகளுக்காக சுதந்திர மக்கள் கட்சி பாடுபடும் என தெரிவித்தார். கூட்டத்தில் சுதந்திர மக்கள் கட்சி பல்வேறு நிலை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மக்கள் சுதந்திர இந்தியாவில மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றதுக்கான அரசியல் கட்சிக்கான இடம் வந்து காலியாக வந்து மக்கள் நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு மாற்று ஒரு அரசியல் இயக்கமாக வரணுங்கிறதுக்காக தான் சுதந்திர மக்கள் கட்சி வந்து பாடுபட்டு இருக்குது. குறிப்பா வந்து சட்டசபையிலையும் பாராளுமன்றத்திலையுமே ஓல்டு பாய்ஸ் கிளப்பா இருக்குது. வயதானவர்கள் மட்டுமே அங்க இருக்கிறாங்க. இளைஞர்களால் மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும். வரக்கூடிய எல்லா தேர்தலிலையும் சுதந்திர மக்கள் கட்சி சார்பாக வந்து இளைஞர்களுக்கு மட்டுமே நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்குறோம். இளைஞர்கள் மட்டுமே வந்து களங்காண போகிறாங்க. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, பெண்களுக்கான உரிமை, சமநீதி, சமூக உரிமை, இதுக்காக சுதந்திர மக்கள் கட்சி எல்லா வகையிலும் பாடுபடும். சுதந்திர மக்கள் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இது 2ஆம் ஆண்டு. தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய 2000 நிர்வாகிகளுக்கு மேல வந்து நம்ம இது பண்ணியிருக்கிறோம். புதுசாக வந்து உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நம்ம சேர்த்திட்டு இருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் தேர்தலுக்காக வேண்டி நிர்வாகிகள் அதிகப்படுத்துறதுக்காகவும் உறுப்பினர்கள் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நம்ம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்து கோவை மாநகர மாவட்ட தலைவர் பார்த்திபன் கருணாநிதியும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் விஜயகுமாரும் வந்து நல்லகுடியில் வந்து இந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அடிப்படை கொள்கை இளைஞர்களுக்கான ஒரு கட்சி எதுவுமே இல்லை. அதுக்காக வந்து இந்த கட்சி நம்ம கொண்டு வரோம். தொலைநோக்கு பார்வை திட்டம் வந்து மக்களுக்கு வந்து அடிப்படை சட்டங்கள் வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் அப்படிங்கிறது வந்து தொலைநோக்கு பார்வை. சட்டத்தால் மட்டும்தான் எதையும் செய்ய முடியும் நம்ம சொல்றோம். இல்ல 2026 தேர்தலுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இது. இனி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், மாநில மாநாடு நடந்து அதுலதான் இதுக்கான முடிவுகள் வந்து நம்ம எடுக்கப்படும். அதாவது திராவிட கட்சிகளாகட்டு, தமிழ் தேசிய கட்சிகளாகட்டு, தேசிய கட்சிகளாகட்டு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாற்று இயக்கம். மக்கள் மனதில் வந்து மக்கள் எந்த மாதிரியான இதை எதிர்பார்க்கிறாங்க அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கட்சியை வந்து அந்த தேர்தல் காலத்தை வந்து நம்ம காண போறோம். அதாவது நம்ம வந்து இன்னொரு கட்சிக்கு வந்து டஃப் கொடுக்கறதுல இந்த கட்சி வந்து எந்த வகையில் நம்ம நினைக்கல. மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தா போதும் தான் சுதந்திர மக்கள் கட்சி.